ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜே அம்மாஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல போன இடத்துல காவேரிக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி கிச்சன் பக்கமா வராங்க. அந்த சமயத்துல ராதா, மலர் அப்புறம் பாட்டிமா மூணு பேரும் பேசிட்டு இருக்க தருணத்துல இன்னைக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்க, இல்ல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, படாதீங்க என் பொண்ணு ராதா தான் எல்லாத்தையும் பாத்துப்பா, அதனால ராகினியும் நல்லபடியா பாத்துப்பா அப்படின்னு பாட்டி சொல்றதை கேட்ட உடனே ராகினியோட அம்மா, எனக்கு ஒரே ஒரு பயம்தாங்க இருக்கு, அந்த காவேரி வாழ்ற வீட்டுல ராகினியும் வந்து வாழ போறாளேன்னு நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்றது கேட்டு ரொம்பவே எரிச்சல் அடையறாங்க காவேரி. ஏன் இங்க வந்தேன்னு தெரியல, இங்க வந்ததுனால எதெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோட அந்த சைட் போறாங்க. அந்த பக்கமா இருந்த காவேரியோட கண்ணை ராகினியோட ரொம்பவே கோவம் அடைறாங்க. என்ன காவேரி, இந்த ட்விஸ்ட நீ எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு ராகினி சொல்ல, நான் என்ன அந்த அஜய விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நினைச்சியா, அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது எனக்கு, உனக்கே தெரியும், மட்டும் நினைச்சிருந்தா நல்ல ஒரு படிச்ச வசதியான அழகான மாப்பிள்ளைய கொண்டு வந்து நிறுத்த முடியும் அப்பாவால. எதுக்காக இவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நினைக்கிறியா, எல்லாம் உனக்காக தான் காவேரி, உன்னை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்றதுக்காகவே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ரொம்பவே அதிர்ச்சியா போறாங்க காவேரியும். அங்கிருந்து வர பசுபதி ராகினியோட சேர்ந்து காவேரிய வந்து எரிச்சல் ஊட்டுறாங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப போராடினியாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த கல்யாணத்தை நடத்தவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்றது கேட்டு ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட வாழ்க்கைக்காக மத்தவங்களோட வாழ்க்கையை தான் அழிப்பாங்கன்னு சொல்லிட்டு பேரு, ஆனா உன்னோட வாழ்க்கையை நீயே அழிச்சுக்கிற, உனக்கே இது வெக்கமா இல்லையா அப்படின்னு காவேரி கேட்க, உடனே ராகினியும் இதனால நான் கல்யாணத்துல நிறுத்துவேன்னு சொல்லிட்டு கனவுல கூட நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. இப்ப இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு பசுபதி சொல்றதை கேட்ட காவேரி, நீலாம் ஒரு அப்பாவா அப்படின்னு சொல்ல உடனே ராகினிக்கு கோவம் வருது. உடனே காவேரி அடிக்க போக திரும்ப காவேரியும் வந்து கை ஓங்குறாங்க. அங்கிருந்து வெளியில வர இன்னொரு பக்கம் விஜய் வந்து போன் பேசிட்டு இருக்க, ராகினியோட வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க எல்லாம் காவேரியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா நீ அந்த வீட்டு பெரிய மருமவதானம்மா, கழுத்துல வெறும் கருப்பு கயிறும் மஞ்சள் கயிறும் போட்டிருக்க அப்படின்னு கேட்க, காவேரியும் கோபம் அடைஞ்சு, இது என்னோட கழுத்தை நான் என்ன வேணாலும் போடுவேன், உங்க வேலையை பாத்துக்கிட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட பேசிட்டு சமயத்துல வந்த விஜய் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தெரியாத தனமா நான் இங்க வந்துட்டேன், அப்படியே நடந்துகிட்டு கிச்சன் சைடா போனா காவேரி இருக்க வீட்டுல ராகினி அனுப்புறதுக்கு பயமா இருக்கான், இது உலக மகா நடிப்பா தெரியல. உடனே விஜயும் சிரிச்சுக்கிட்டே, அவங்க என்ன கரெக்டா தானே சொல்லிருக்காங்க, நீ சரியான டெரர் பீஸ்னு எனக்கு மட்டும் தானே தெரியும் அப்படின்னு விஜயும் சொல்ல, நீங்களுமா சரி நீங்க உள்ள போங்க, என்னெல்லாம் அந்த பசுபதிய முகத்தை பார்க்க முடியல அப்படின்னு சொல்றதை கேட்டு விஜயும் தாத்தா வர கூப்பிட்டுட்டே இருக்காரு காவேரி. ரொம்ப வெயிலா இருக்கு, நீ வர சன்ஸ்கிரீன் லோஷன் போடாமலே வந்துட்ட, வா உள்ள போலான்னு சொல்றதை கேட்ட காவேரியும், இது அதை விட நடிப்பா இருக்கே. பக்கம் கடையில குமரன் கங்கா ரெண்டு பேரும் இருக்கிற தருணத்துல நிவின் அங்க வர, குமரனை பார்த்த நிவின் அந்த அஜய்க்கும் ராகினிக்கும் வந்து கல்யாணம் பேசி முடிச்சிருக்காங்களே அப்படின்னு ஷாக்கோட கேட்க, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு குமரன் கேட்க, எனக்கு எப்படியோ தெரியும், ஆனா ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் இந்த கல்யாணத்தை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றதை கேட்ட கங்கா, உங்களுக்கு எதுக்காக அங்க காவேரி பத்தின கவலை, அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது கேட்ட நிவினும், கல்யாணம் ஆனா என்னங்க, திருமண பொண்ணு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்ல, அதான் இந்த விஷயத்த சொன்னா அப்படின்ற உண்மையை சொன்னதும் கங்கா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, எதுக்காக யமுனா இவர்கிட்ட பேசணும், இந்த விஷயத்த எதுக்காக சொல்லணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல இருந்து என்ன பண்றாங்க, நிவினை நைசா குமரன் வந்து வெளியில கூட்டிட்டு போயிடுறாங்க. சீன்ல தாத்தா விஜய் ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே பேசிட்டு இருக்க தருணத்துல காவேரி அந்த இடத்துக்கு வராங்க. பாடுற பாட்டை கேட்டு, நீங்க சூப்பரா பாட்டு பாடுறீங்க தாத்தா அப்படின்னு சொல்றாங்க. காவேரியை பார்த்த தாத்தா, சாரிமா என்னால அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியல, நினைச்சு எதை பத்தியும் யோசிக்காதம்மா, உனக்காக நான் இருக்கேன், அந்த விஜய் இருக்கா, அதனால எதுக்காக நீ கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்ல, பார்த்த விஜய் தாத்தா எனக்காக ஒரு ஃபேவர் பண்றீங்களா, கல்யாணத்தை ஒரு 8 மாசம் தள்ளி வைக்க சொல்றீங்களா அப்படின்னு விஜய் கேட்க, அது என்ன குறிப்பா 8 மாசம் அப்படின்னு கேட்க தாத்தாவும், ஒண்ணும் இல்ல தாத்தா, அஜய்க்கு சரியா வேலைலாம் ஒண்ணும் தெரியாதுல, அந்த 8 மாசத்துல கொஞ்சம் கத்துப்பான், அதனாலதான் தாத்தா சொல்றேன் அப்படின்னு விஜய் சொல்றதை கேட்டு தாத்தாவும் ஓகே சொல்றாரு. இங்க தாத்தா நான் போய் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போற காவேரி, யாரும் எனக்கு தேவையில்ல, நீங்களே என்ன கஷ்டப்படுத்துறீங்க, நீங்களே என்ன வருத்தப்பட வைக்கிறீங்க அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இதோட இந்த எபிசோடையும் வந்து முடிச்சிருக்காங்க.